ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஹாஜா. நம்ம சேனலில் நிறைய கீபோர்ட் டியூட்டோரியல்ஸ் வந்து முன்னாடி போட்டிருக்கோம். சின்ன சின்ன பேசிக் எக்ஸசைஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வகையில் வந்து இந்த லெசனும் வந்து ஒரு முக்கியமான ஒரு எக்ஸசைஸ், காதை வந்து ட்ரெயின் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மியூசிக் கற்றுக்கிறதுக்கு வந்து நல்ல காது தேவை. காதுனா என்னென்னா, நம்ம லிசனிங் ஸ்கில். ஸோ ரொம்ப ஷார்ப்பாக நம்ம கேட்கணும், சரிங்களா? ஒரு நார்மல் ஆடியன்ஸாக, ஒரு லிசனராக இல்லாமல் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு தகுதியை வந்து நம்ம வளர்த்துக்கணும், சரியா? அதோட கெப்பாசிட்டி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த வகையில் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு லெசன் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இந்த லெசனை நீங்கள் வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, இதே மாதிரி இன்னும் ஒரு ஃபியூ லெசன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, உங்களால் கேட்குற லெசனை வந்து வாசிக்க முடியும், சரிங்களா? அதாவது ரொம்ப அட்வான்ஸாக இல்லை, பேசிக்காக சில லெசன்ஸ் வந்து சாங்ஸ் நீங்கள் கேட்குறத வாசிச்சுட்டு அதற்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ண உங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் தெரியும். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க, என்னோட வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம சேனலில் இது வரைக்கும் கீபோர்ட், கிட்டார் டுட்டோரியல்ஸ், லாஜிக் ப்ரோ, கேரேஜ் பேண்ட், எஃப்எல் ஸ்டுடியோ, அதுமாதிரி மியூசிக் ப்ரொடக்ஷன் டுட்டோரியல்ஸ், அப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலோட வீடியோ செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம லெசன்ஸ்க்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நான் அந்த மெலடியை வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் மெலடி. இந்த மெலடி வந்து ஒரு மேஜர் ஸ்கேலில் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு மேஜர் ஸ்கேல் பரிச்சயமாக இருந்தாலும் அதை வந்து இப்போது மைண்டில் அதை கொண்டு வந்து இதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த டியூன் இருக்கு இல்லையா, இப்போ பர்டிகுலராக நான் இப்போ சீல ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அதை மறுபடியும் ப்ளே பண்ணி காட்டுறேன். சி மேஜர் ஸ்கேலில் பண்ணது ஏன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு எல்லாமே ஒயிட் கீஸில் வந்துருக்கு. ஒயிட் கீஸில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த டியூன் வந்து முதல்ல வந்து நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஒரு சினிமா டியூன் மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். முடிஞ்சால் கூடவே இந்த டியூனை வந்து ஹம் பண்ணிக்கிட்டோ அல்லது பாடிக்கிட்டோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இதோட நோட்ஸ் வந்து நான் தரேன் உங்களுக்கு. ஸோ இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதை வந்து ஸ்டாஃப் நோட்டேஷன் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியல அப்படின்னா, ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை பற்றி. அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பாரில் வந்து சிஇ, அதாவது 1/1 பீட்டு, அதுக்கப்புறம் டிஎஃப், இஎஃப், இது வந்து ரெண்டு ஹாஃப் ஆஃப் பீட்டு, சரிங்களா? 1 bar. ஸோ 1, 2, 3 & 4 & ஸோ செகண்ட் பாரில் பார்த்தீங்கன்னா இஜி, 1/1 பீட்டு, அதுக்கப்புறம் ஏஜி, பிஏ, இது ரெண்டுமே ஹாஃப் பீட். ஸோ தேர்ட் பாரில் வந்து இந்த சீலேருந்து, அதாவது மிடில் சீலேருந்து ஹை சிக்கு போயிடணும். ரெண்டு பொசிஷனும் ஞாபகம் வச்சுக்கணும். வெவ்வேறு சி இருக்குது. சிபிஏஜி 4 நோட்ஸ் வந்து ஹாஃப் பீட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் எஃப்ல வந்து முடியுது, அது வந்து 2 beats. ஸோ 1 & 2 & 3 & 4. அப்புறம் அதே மாதிரி அதே சேம் பேட்டர்னில் நெக்ஸ்ட் பார், லாஸ்ட் பார் வந்து ஜிஎஃப்இடி, அதுக்கப்புறம் மிடில் சி வந்து 2 beats. ஸோ 1 & 2 & 3 & 4. ஸோ இதுதான் நோட்ஸ். இப்போ இந்த நோட்ஸை வந்து நம்ம மறுபடியும் ஒரு கம்ப்ளீட் அப்ளை பண்ணி காட்டுறேன். இதை வந்து ஒரு பீட் செக்ஷனில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா மெட்ரோனோம் ஆன் பண்ணுங்கள். மெட்ரோனோம் வந்து ஒரு 100 வச்சு பண்ணுங்கள். உங்களோட கீபோர்டில் அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். 3, 4, 1, 2, 3, 4. இந்த மாதிரி வந்து ஒரு ரிதமில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்னுமே நல்லா புரியும். நோட்ஸோட டீடெயில்ஸ் வந்து இன்னும் கிளீனாக இருக்கும். இதை வந்து ஒரு 100 times ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மெலடி வந்து உங்களுக்கு மைண்டில் ஏறிடணும், சரிங்களா? அது இது ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் அடுத்து நம்ம கீஸ் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம போகலாம். இப்போ நெக்ஸ்ட் கீ ஒன்று வந்து ட்ரை பண்ணலாம், சரியா? இதை நெக்ஸ்ட் கீ வந்து நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன், கீபோர்டை காட்ட போகிறதில்ல, சரிங்களா? ஒரு தடவை வாசித்து காட்டுறேன், அதை உங்களால் கேப்சர் பண்ண முடியுதா பாருங்கள். அதே மாதிரி உங்களால் பண்ண முடியுதா பாருங்கள், சரியா? ஸோ இதான் ஜி. இதை வாட்சி பாருங்கள், சேம் டியூன் கிடைக்கிதா பாருங்கள். நீங்கள் ரெஃபரன்ஸ் தெரியலன்னா மறுபடியும் சியோட
சியை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் சியில். ஸோ அதுவும் வந்து மேட்ச் ஆகுதா பாருங்கள். எங்கேயாவது ஒரு நோட்டு மிஸ் ஆகுதா பாருங்கள். அதாவது இப்போ இந்த சியில் மட்டும்தான் கம்ப்ளீட் ஒயிட் கீஸ் வரும் மேஜர் ஸ்கேலில் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாக்காவது கண்டிப்பாக வரும், சரிங்களா? மினிமம் ஒன் பிளாக் வந்து யூஸ் ஆகும். ஸோ அது எந்த பிளாக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது எந்த பிளாக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மெலடியை வாசிக்கும் போது எங்கேயாவது மிஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது ஆக்சுவலாக பாருங்கள், இப்போ வந்து ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கெஸ் பண்ணாதவங்களுக்கு நான் வாசி காட்டுறேன் வீடியோவோட. இப்போது நான் இதை வந்து எஃப்க்கு பதிலாக எஃப் ஷார்ப் யூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? பிளாக் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது இது இல்லாமல் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வந்து பிளாக் இல்லாமல் கம்ப்ளீட் ஒயிட்லேயே நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போது இங்கே வந்து ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த டியூன் வந்து சம்திங் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னா அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. ஒரு தடவை ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அதை வந்து மாற்றிடணும். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, அதை தப்பான நோட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த டியூன் வந்து உங்களுக்கு மைண்டில் ஏறிடும். இது எப்படி சொல்லணுன்னா, நமக்கு பழைய பாட்டெல்லாம் இருக்குது. அந்த பழைய பாட்டை வந்து ஒரு சில பாட்டு இருக்கும் நல்ல கிளாசிக்கல் ஹிட்டு, அதை வந்து ரீட்யூன் பண்ணியிருப்பாங்க அல்லது ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஒரு ரொம்ப நாள் கழித்து நமக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம யோசிச்சா கூட அந்த பழைய டியூன் வந்து வராது. ஏன்னா இது வந்து நமக்கு வந்து டாமினேட் ஆச்சுன்னு வச்சுக்கலேன். ஸோ அந்த மாதிரி வந்து பழகிவிடும் நம்ம காது. அதனால் வந்து இப்போ ஈவன் வந்து சில பேர் மியூசிக்கை காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சில போர்ஷன் வந்து அதை காப்பி அடிச்சிட்டாங்க அப்படிவோம். ஆனால் இந்த பாட்டை நம்ம திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருக்கும்போது இது வந்து ஒரிஜினல் ஆகிடும். ஸோ அது வந்து காப்பி மாதிரியே தெரியாது, ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம காது வந்து ஒரு விஷயம் கேட்குறத வந்து திரும்ப திரும்ப தப்பாக பண்ணாலும் அது வந்து நம்ம பழகிடும், அது வந்து கரெக்டான ஒரு விஷயமோ அப்படிங்கிற மாதிரி இதாகிடும். அப்போ வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், அது கேர்ஃபுல்லாக ஒன் டைம் வந்துச்சுன்னா உடனே அதை வந்து கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே என்ன வருது, ஸோ இந்த இடம் வந்து நமக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா உடனே கரெக்ட் பண்ணி செக் பண்ணிடணும், சரிங்களா? ஸோ இப்போ இங்கே ஓகேவா இருக்கா? ரைட், குட். அப்போ அதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் இதை பற்றி இது மாதிரியே தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த ஜி இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ ஜிலேயே வந்து நிறையா பண்ணணும், ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ இன்னொரு கீ ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த லெசனில் வந்து இன்னொரு கீ உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த கம்ப்ளீட் 12 கீஸ், ஓகேங்களா, நீங்களே வந்து ட்ரை பண்ணணும். மீதி இருக்கிற இப்போ 3 பண்ணிட்டோன்னா மீதி ஒரு 9 இருக்குது. 9 கீஸுக்கும் நீங்களே ட்ரை பண்ணணும், எல்லாத்துக்கும், பிளாக் ஒயிட் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணணும். பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை எனக்கு இதோட PDF வேணும், நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து ஒரு லிட்டில் டைனி லெசனாக வந்து நம்மளுடைய இசைகுரு ஆப்பில் இதை வந்து நம்ம ஒரு கோர்ஸாக ஆட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் 50 rupees தான். ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு PDF, அதுக்கப்புறம் 12 keys உள்ள ப்ராக்டிஸ் செஷன்லாம் இருக்கும், சரிங்களா? இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த வீடியோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ அதே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே வந்து நான் இன்னொரு கீழே ப்ளே பண்ணுவோம், அது வந்து டி. ஸோ இப்போ டியில் வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு கீபோர்டை காட்ட போகிறதில்ல, ஸோ கீபோர்ட் காட்டாமல் வாசி காட்டுறேன். ஸோ உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா ட்ரை பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த கீபோர்டும் காட்டுறேன், உங்களுக்கு இந்த நோட்ஸும் காட்டுறேன். சரி, இப்போ வந்து நம்ம இந்த ஜென்ரலாக ட்ரை பண்ணும்போது இப்போ இப்படி ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம 1 3rd இல்லையா, இது வந்து நார்மலாக நம்ம ஒய்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ இங்கேயே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா, எங்கே தெரியுது? இது இதுவே இந்த இன்டர்வலே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ எஃப் ஷார்ப் வந்து இன்க்ளூட் ஆகுது, சரிங்களா? அதுக்கப்புறம் ஸோ இங்கேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, இதையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ 2 ஷார்ப் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணிடுவோம், ஓகேவா? இப்போ வந்து கரெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணுவோம்.
கம்ப்ளீட்டாக எல்லா 12 மேஜர் ஸ்கேலும் படித்தவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. பட் அதையும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அதை வந்து அப்ளை பண்ணாதீங்க ஓகேங்களா, ரீகால் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சுன்னா ஓகே சரியா. ஸோ அந்த டியூனை வச்சே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ டியூனை வச்சே கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து ஈஸியாக இருக்கும், இந்த ஸ்கில் வந்து டெவலப் ஆகும் சரிங்களா. இந்த ஸ்கில் டெவலப் ஆகும்போது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து அடுத்தடுத்து புதுசாக நான் சொன்ன மாதிரி அந்த சாங் வந்து கேட்டு நீங்கள் வாசிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மூணு இது வந்து சாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இதுக்காக மூணு மட்டும் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்களே பண்ணி 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 பார்த்து இந்த டியூனை வந்து உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டு கொண்டு வாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட ஒரு மினி கோர்ஸ் வந்து, மினி கோர்ஸ் அதாவது PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் டீட்டெயிலான வீடியோஸுக்கும் உங்களுக்கு வந்து நான் நம்மளுடைய இசைக்குரு ஆப்பில் வந்து ஒரு மினி கோர்ஸ் போட்டிருக்கதா சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து 50 ரூபீஸ், அது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதை வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நினச்சி கூட நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் சரிங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரி லெசன்ஸ், இந்த மெலடி இருக்கு இல்லையா, இந்த இந்த மெலடி கான்செப்டை வந்து நீங்கள் வெவ்வேறு உங்களுடைய ஓன் மெலடி இருக்குல்ல, ஒரு லைன் ஏதாவது நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். டெவலப் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வெவ்வேறு கீஸில் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் இப்போ சீல தான் ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு ஏதாவது ஒரு இல்லை சினிமா சாங்கில் ஒரு ஃப்ரேஸ் இருக்கா, ஸோ அந்த ஃப்ரேஸ் உங்களுக்கு நல்லா தெரியுது, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், வேறு வேறு டோனில் ட்ரை பண்ணலாம். சும்மா பேசிக் வந்து இப்போ ஜிங்கிள் பெல்ஸோ இல்லது ஒரு ஹாப்பி பர்த்டே எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு நல்லா தெரிகிற ஃப்ரேஸை வெவ்வேறு சாங்கில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பர்டிகுலராக நான் வந்து ஒரு மேனுஸ்கிரிப்டோட நொட்டேஷனில் வந்து இது எப்படி மாறுது அந்த மாதிரி ஒரு பர்பஸுக்காக தான் நான் இதை வந்து இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வெறுமனே வீடியோ பார்க்குறதுனால மட்டும் உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். மெயினாக இந்த ப்ளே பை ஏர் அப்படிங்கிற ஏரல் ஸ்கில் வந்து நீங்கள் ப்ளே பண்ண 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 தான் எக்ஸ்ப்ளோரே ஆகும் ஓகேவா. நமக்கு வரலையே வரலையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறப்போ ஒவ்வொரு சாங்கும் டெவலப் பண்ணும்போது அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் சஜஷன் வந்து கமெண்டில் கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பை பை.